இந்த கோணங்கி ஒரு காலத்தில் பேச ஆரம்பித்தால் இந்த கிராமத்து ஜனங்கள் தலைதெறிக்க ஓடிவிடுவார்கள். ஆனால் இன்று இவன் பேச மாட்டானா என்று ஒவ்வொருவரும் தவியாய் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தவிப்பை ஏற்படுத்திய இரு இளம் பூக்களின் வாசத்தை அன்று சுவாசித்ததை போலவே இன்று கூட இவன் சுவாசித்துக் கொண்டுதான் இருக்கிறான். அன்று சுவாசித்த அந்த வசந்த நாட்கள் ஒரு வண்டி வருது, ஜம்முன்னு ஒரு பாட்டு வருது, ஜல்லுன்னு ஒரு வண்டி வருது, ஜம்முன்னு ஒரு பாட்டு வருது. பாட்டுக்கு தாளம் போடுற தாரு, தாளத்தை கேட்டு ஆடுற தாரு. பாட்டையும் படிக்கணும், ரோட்டையும் பிடிக்கணும், போட்டுங்க வழி கிடைக்கும். ஜல் 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 வண்டி வண்டி வருத போற வண்டி, வண்டிக்கார பொண்டாட்டிக்கு என்னன்னு சொல்லு. வண்டிக்கார பொண்டாட்டிக்கு ரெண்டு காலும் நுண்டி உள்ள காயங்கால வேட, தண்ணி மொழ வந்த புள்ள தூத்தித்தாழ ஆழ. நாட்டினடும் குமரிகளா மாப்பிள்ளைய புடிச்சிகளா, காலம் நேரம் வந்தா மாலை போட போற. ஜல் 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 சீமையாள ராசாவுக்கு காடெல்லாம் பூவு, பழனியெல்லாம் ஏறு, பச்சமல அத்தா துணையில் தொட்டதெல்லாம் பொண்ணு. உச்சிவையில் செவக்குதடி, உள்ளுக்குள்ளே கிறங்குதடி, கம்பன் வந்து கலையட்டத்தா கையில் தந்தா அடங்குமடி. நம்ம வசிய மறக்கதாண்டு ஜல்லுன்னு ஒரு பட்டி வருது, ஜம்முன்னு ஒரு பாட்டு வருது, ஜல்லுன்னு ஒரு பட்டி வருது, ஜம்முன்னு ஒரு பாட்டு வருது. பாட்டுக்கு தாளம் போடுற தாரு, தாளத்தை கேட்டு ஆடுற தாரு. பாட்டையும் படிக்கணும், ரோட்டையும் பிடிக்கணும், ஓட்டுங்க வழி கிடைக்கும். ஜல் 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 ஜல்
வீட்ல சமஞ்ச ஒருத்தி இருக்கான்னு பேரு, கூட மட ஒத்தாசையா இருக்காளா? இத கழுவி வைடி. அவனுக்கு இட்லி எடுத்து வைக்கணும்னு சொன்ன, இன்னும் இது இப்படியே கிடக்கு. எங்க போயிட்டாவ? என்னடி இதெல்லாம்? ஏண்டி நீ அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டையே அலங்கோலப்படுத்திடுவ போல இருக்க. கோழி கூவறதுக்கு முன்னாடி கண்ணாடி கிட்ட நின்ன. நீ சேலை கட்டி முடிக்கிறதுக்குள்ள கோவில கோழி கூடு வந்து சேர்ந்துரும். அடியே, உன்ன ஒரு ஜவுளி கடைக்காரனுக்கு தாண்டி கட்டி வைக்கணும். அப்ப ஒண்ணு செய், என் மாமன்ட்ட சொல்லி உன் மகனுக்கு ஒரு சவுளி கடை வச்சு தர சொல்லு. மாமனுக்கும் மருமகளுக்கு நடுப்புற நான் எதுக்குடி? உன் மாமன் கிட்ட நீயே பேசிக்க. இனிமா சட்டையை போடுறேன், சீக்கிரம் வெளியே வா மச்சான். ஏண்டி காட்டு கத்தல கத்துற? இந்த புக், இந்த நோட்டு. உங்க ஊர்ல இதுக்கு பேர் பென்சிலா? வெளியூர்ல 11ஆம் கிளாஸ் படிச்சுட்டு 12ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்கு நம்ம ஊருக்கு வந்திருக்கேன். ஆனா நீ போட்டிருக்கிறதுதான் முழு டவுசர். அரை டவுசர் போட்டிருந்தப்ப எப்படி விவரம் இல்லாம திரிஞ்சியோ அதே போலதான் இன்னும் இருக்க. இதுக்கு பேரு பென்சில் இல்ல, பேனா. சரிங்க, இதுல இட்லி அமைக்க அமைக்க வச்சுக்க, எல்லாத்தையும் சாப்பிடணும். ஆமா, ஐயம்பாளையம் பாய் தலக்கானியும் அம்மா பேட்ட போர்வையும் எல்லாம் மொத்தமா சுருட்டி கொடு. நல்லா சாப்பிட்டுட்டு பள்ளிக்கூடத்து பெஞ்சில படுத்து தூங்குறேன். இந்த வருஷம் நான் பாஸ் பண்ண மாதிரிதான். நீ நிச்சயமா பாஸ் பண்ணிடுவ, ஆனா எல்லாத்தையும் சாப்பிட்டாத்தான். ஏய் கோடி உள்ள, ஐயோ புடி சொல்றேன்ல, கோடி உள்ள மாட்டான். பெரிய அண்டா கொண்டாந்துருக்க, அண்டா அதுல இதையும் அமைக்க அமைக்க கூட எடுத்துட்டு போறேன். அவங்க கிட்ட தகராறு பண்ணிக்கிட்டு இவ கிட்ட பேசிட்டு இருந்தா இன்னைக்கு நீ பள்ளிக்கூடம் போன மாதிரி. அம்மனை வேண்டிக்கிட்டு நல்லபடியா புறப்பட்டு போ. என்னடி இது? ஐயோ, ரொம்ப நாளைக்கு அப்புறம் முத முதல்ல இந்த வீட்டுல இருந்து பள்ளிக்கூடத்துக்கு போறான். ஏண்டி தடுக்கிற? என்னத நீ கூட மச்சா மாதிரி கொஞ்சம் கூட விவரம் இல்லாம இருக்கிய. முத முத பள்ளிக்கூடத்துக்கு போகுதுல, பகல பார்த்தா போனாமா? ஆமா, பெரிய கோட்டையை பிடிக்க போறான் இவன். ஏன் என் மவராசனுக்கு என்ன? என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு கோட்டையை பிடிக்காமல போவான் இல்லடி. பெரிய வீட்டு பொண்ணாத்தா ஒத்த ரூபா தந்தாங்க, ஒத்த கடை சந்தைக்கு இப்ப நானும் போறேங்க. ஒத்த கடை சந்தையிலே கொட்ட பாக்க வாங்கணும், கொட்ட பாக்க வாங்கி போட்டு கருப்பட்டியும் வாங்கணும். என்ன இந்த அட்ரஸுக்கு? நீயே படிச்சு சொல்லு. மலைச்சாமி தேவர் சவுத் சிவன் கோயில் தெரு. வடக்கு சிவன் கோயில் தெரு, தெற்கு சிவன் கோயில் தெரு, ரெண்டும் இங்க இருக்குது. நீ என்னமோ புதுசா மூணாவதா சவுத்துங்கிறிய. நான் கோவில்ல ஆடுற கூத்த பாத்திருக்கிறேன், ஆத்துல நீந்திர வாத்த பாத்திருக்கிறேன், தேத்துல நடுற நாத்த பாத்திருக்கிறேன். ஆனா சவுத்த பார்த்தது இல்ல. சவுத்துனா என்ன? சவுத்துன்னா தெற்கு.
நார்த்துன்னா வடக்கு. நீ கைய மடக்கு. நீ வாத்தியாருங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்ட, சவுத்துன்னா தெற்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்ட. தெற்கு இந்த பக்கம் இருக்குதா இல்ல அந்த பக்கம் இருக்குதான்னு சொல்லிட்டீன்னா, நீ இந்த பக்கம் போகணுமா இல்ல அந்த பக்கம் போகக்கூடாதா இல்ல இந்த பக்கம் போகக்கூடாதா இல்ல அந்த பக்கம் போகணுமாங்கிறதையும் சொல்லிடுவேன். இப்ப சொல்லு தெற்கு எந்த பக்கம் இருக்கு. ஐயோ ஐயோ சொல்லிட்டு அடிச்சுக்க சொல்லிட்டு அடிச்சுக்க. இவ்வளவு அடிக்க முடியல, அதனால அவரே அடிச்சுக்கிறாரு. கொஞ்சம் பொறு, ஒன்னு அடிக்கிறேன். ஏங்க செருப்பால அடிச்சுக்கிறீங்க? இவங்கிட்ட அட்ரஸ் கேட்டதுனால என்ன நானே செருப்பால அடிச்சுக்கிட்டேன். நானும் உங்களை மாதிரி தான் 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோணிக்கிட்ட அட்ரஸ் கேட்டேன். அன்னை சேனதான் இந்த அறுவடை. அதுக்கப்புறம் முடி முளைக்கிறதுக்கு உண்டான அறிகுறியே தெரியல. இருந்தாலும் இந்த நிலைமை எனக்கு வராது. எப்படியா சொல்ற? ஏற்கனவே இது வழுக்க பாறை. உன் தலையில இவ்வளவு முடி இருக்க, நீ ஏதாவது அட்ரஸ் கேள. அதுக்கு ஏதாவது இருக்கவே பாரு. இப்படிங்க கிடக்குறானுங்க பெரிய பாட்டிய. நான் ஊர்கிட்ட வந்து பேசிக்கிறேன்டா. கண்ணுதான் தெரியல, வில்ல அடிச்சன. அது கூட காதல. சரி போங்க. எங்க என்னங்க? எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க. என் கைய கொஞ்சம் பிடிச்சு அந்த பக்கம் விட்டுடுறீங்களா? ஒரு வயசு பொண்ணு கைய ஒரு வயசு பையன் பிடிக்கிறது ரொம்ப தப்புங்க. என்னங்க இந்த ஸ்கேல் பிடிச்சிக்குங்க. ஆண்டவன் உங்களை ரொம்ப அழகா படைச்சிருக்கான். ஆனா நான் எப்படி இந்த நிலைமைக்கு ஆளானேன்னு கேக்குறீங்களா? அதெல்லாம் போன ஜென்மத்து பாவங்க. 5 வருஷத்துக்கு முன்னால மழைக்கு ஒதுங்கி மரத்தடியில நின்னுட்டு இருந்தேன். ஆபத்தானதெல்லாம் அழகாத்தான் இருக்குங்கிறது தெரியாம மின்னலை பார்த்து ரசிச்சுட்டு இருந்த. அப்பதான் எதிர்பாராம வந்த மின்னலுக்கு என் 2 கண்ணையும் பறி கொடுத்துட்டாங்க. இந்த நிலைமை எந்த பொண்ணுக்கு வரக்கூடாதுங்க. என்னடி ரொம்ப பீஸ் ஆயிட்டாரா? பீஸா லூசாவே ஆயிட்டாடி. வாங்கி போலாம். வர வர நம்ம கிளாஸ்ல கேனனுங்கெல்லாம் சேர ஆரம்பிச்சாங்கடா. என்னடா சொல்ற? வேற என்னடா, அந்த திமிர் பிடிச்ச மீனாட்சிட்ட ஏமாந்துட்டு வந்து நிக்கிறான். அவன கேனைன்னு சொல்லாம வேற என்ன சொல்றது? டேய், அவ பேர் மீனாட்சி. அவங்க அப்பா அண்ணன் எல்லாம் சிங்கப்பூர்ல இருக்காங்க. அந்த விவரம் எல்லாம் எனக்கு தெரியும்டா. ஏன்னா என் வீட்டு பக்கத்து வீடு தான்டா. அவ தெரிஞ்சிருந்தும் அப்ப ஏன்டா அவகிட்ட ஏமாந்த? என்னை ஏமாத்தி பாக்குறதுனால அவளுக்கு கிடைக்கிற கொஞ்ச நேர சந்தோஷத்தை நான் ஏன்டா கெடுக்கணும்? அதான் நானும் ஏமாந்த மாதிரி நடிச்சிட்டு வந்தேன். நல்ல மனச புரிஞ்சுக்காம நான் உங்ககிட்ட தப்பா நடந்துகிட்டேன். என்ன மன்னிச்சிருக்க? நான் உங்களை முட்டாளாக்க போறேன்னு தெரிஞ்சிருந்தோம். நீங்க என்கிட்ட ரொம்ப டீசென்டா நடந்தீங்க. அப்ப என் கைய தொடாததுனாலதான் இப்போ என் மனசையே தொட்டுட்டீங்க. எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. அவ கல்யாணம் செய்து உங்க ஊருக்கும் ஏ ஊருக்கும் சேர்த்து கேட்கணுங்கிறதுக்காக தான் நீங்க கேட்டதுக்கு மேல 20 ரூபாய் போட்டு கொடுத்தேன். கை நீட்டி காசு வாங்கும் போது என்னடா சொன்னீங்க? என்னடா பண்ண? சிரிச்சங்க. சிரிக்காம சொல்டா. அமக்களமா வாசிச்சு மேளத்தை கிளிகளின்னு கிளிப்பம்னு சொன்ன முன்னே. ஆனா இப்ப சத்தமே வரலையே. அப்புறம் எப்படா மோளம் கிளியும்? யோசிக்காம வாசிக்கடா. இந்த வீட்டுக்கு முன்னாடி நாங்க வாசிக்க கூடாதுங்க. என்னடா சொல்றீங்க? இந்த வீட்டுல காளியம்மான்னு ஒருத்தி இருக்கான். அத பெரிய வாயாடிங்க. இந்த கொட்டுச்சத்தத்தை கேட்டுத்தான் அவ வீட்டு பொட்டக்கோழி முட்டைகள் என்ன வாய்களே வக்கண வச்சப்ப இல்லனா நானே கிழிச்சிருப்பேன். நாங்க வாசிச்சா 8 தெருவுக்கு தான் கேக்கும். அப்ப வாய திறந்தா அப்போ 8 பட்டிக்கும் கேக்கும். ஆமாண்டி, வித்தார கள்ளி, வனையான கள்ளி, பாவக்காவத்த பழங்கள்ளி. அடி தட்டுவான் சுட்டு போட்ட கெண்ட. ஏண்டி அப்படி கத்த வைக்கிற? நல்ல வயல படுத்த அதுக்கு 10, 3 வேளையும் முழுக்க சாப்பிட்ட அதுக்கு 10 ஆகும் தாண்டி. கட்டாந்தரையிலயும் கஞ்சியும் குடிச்சிட்டு என் காச பூரா இந்த பச்சைமலை மண்ணில போட்டு வச்சிருக்கேன். பௌத்துல சுமந்துகிட்டு சேத்துல கால வச்ச 5-6 நாத்திரடா அரை நாள் நடி, 1 நாள் கூட ஆகும் உனக்கு. நல்லரசி கிடைக்காத கடுப்புல அடுப்பு மேல குத்தம் சொன்னாலாம் ஒருத்தி. புள்ளதாச்சி சிறுக்கிக்கு வேலை கொடுத்த குத்தத்துக்கு என்ன தாண்டி மொத்தம்? என்னங்கடி, பூனை போய் பொந்துல மாட்டிக்கிச்சா, எலி கொஞ்சம் சிந்து பாடிச்சான், அந்த கதையாலடி இருக்கு. தோழிய விட்டுட்டு இங்க என்னடி வேடிக்கை?
கையில இருக்க நாத்த சேத்துல வைங்கடி நாரம். அடியே கருவாச்சி, ஆடி முடிஞ்சு ஆவணியில நடவு வேலை வரும்னு தெரியலடி உனக்கு. அப்புறம் ஏண்டி மார்கழி மாசம் குளிர்ல மச்சான் பக்கத்துல படுக்கணும்? இப்ப இடுப்புல வலி, கக்கத்துல நோவனு, பொழப்பு நடத்த வந்த இடத்துல எனக்கு போக்கு காட்டணும். நொந்து வேலை செஞ்சதாடி வெந்த சோறு திங்க முடியும்? அம்மா சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். கட்டில் கண்ட இடத்துல குழந்தைய பெத்துக்கிட்டு, சுக்கு கண்ட இடத்துல கஷாயம் குடிக்கலாங்கிற நினைப்புல வேலை பார்க்க வராதரி. குனிஞ்சு வேலையை பார்க்க முடியும்னா வேலையை பாரு. அப்பப்ப நிமிந்தா தான் புலகாதி சிரிக்கு உனக்கு தாங்கும்னா? அடியே உனக்கு கூலி கொடுத்து எனக்கு தாங்காதரி. பாவம், போன போற விடுமா, நீ முதல்ல சாப்பிடுவா. ஆமாண்டி, ஆனான தெய்வத்தை ஆறு கொண்டு போச்சா அனுமந்தராயனுக்கு செப்ப திருநாளா. வேலை நடக்கலங்கிற கவலையில விழுகிட்டு நான் மாரடிச்சுட்டு இருக்கேன். இந்த அளவுல நான் சோறு திங்க வந்துட்டா இவளுக சொக்கட்டானே ஆடிடுவாளுக. சோத்த வச்சுட்டு போடி. ஏண்டி தொண்ட கிளிய நான் கத்திட்டு இருக்கேன், வேடிக்கை பாத்துட்டு நிக்கிற? குனிஞ்சி வேலைய பாருடி, தட்டுவாணி சிரிக்கி. ஏன் குழந்தை அழுகுற? இப்ப என்னாச்சு உனக்கு சொல்லிட்டு அழு. இப்ப நான் அழுது முடிச்சுட்டேன், சொல்லட்டுமா? இப்ப கோணங்கி சொல்லணும். அரு சொல்றேன், நான் தான் அதிர்ஷ்டம் கட்டு போய் இப்படி அழகும் இல்லாம ஆயி அப்படி இல்லாம அனாதையா வளர்ந்துட்டேன். என்ன கண்ணாரம் பண்றதுக்கு ஒரு பொட்டாட்டியும் கிடைக்க மாட்டா, காதல் பண்றதுக்கு ஒரு காதலையும் கிடைக்க மாட்டா. அத நினைச்சனா அழுக வந்துருச்சு. நேரம் கால கூடி வந்தா பொண்டாட்டி என்ன காதலியே கிடைப்பான். சத்தியமா அப்படிதான் என் கையில அடிச்சு சொல்லு. கரும்பான கண்ணி பொண்ணு, கண்ணாலும் நடக்கும் முன்னு நெஞ்சார சொல்லி விட்டா நான் எல்லா திருநாளு தான் பூக்குந்தானே. பொண்டாட்டி வந்து விட்டா பாய் போட்டு படுப்பேன் நானே. ஏப்போ இவ்வளவு சந்தோஷமா பாடுறியட, உங்க வாழ்க்கையில அப்படி என்ன பெரிய டர்னிங் பாயிண்ட் வந்துருச்சு? வரல பாக்குறதுக்கே பாத்துன்னா வந்துட்டா ஆட்டந்தா. சும்மா தவள் தலையா, நீ சொல்லப்பு. சொல்ல மாட்டேன். நல்ல கண்ணு கேக்குறோம் இல்ல, சொல்லுடா. நல்ல கண்ணு, நீ இப்படி எல்லாம் சிரிச்சா நான் சொல்ல மாட்டேன். சிரிக்கவே மாட்டேன். நீ விஷயத்த சொல்லப்பு. நான் அரச மரத்துக்கு கீழே உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தேனா, பொண்ணி வந்துச்சு. உனக்கு ஒரு பொண்டாட்டியும் காதலியும் கடுப்பான்னு சொல்லிச்சு. அது சொன்ன வாக்கு எங்க பழிச்சிடுமோங்கிற நம்பிக்கையிலதான் சந்தோஷத்துல பாட்டு பாட்டேன். பொண்டாட்டி கிடைப்பான்னு சொன்னா சரி வச்சுக்குவோம். சரி நீயே வச்சுக்கோ. ஒரு காதலி கிடைப்பான்னு சொன்னா அதையும் சைடுல வச்சுக்குவோம். சரி நீயே வச்சுக்கோ. ஒரு வப்பாட்டி கிடைப்பான்னு அப்ப சொல்லலையாடா? இவனுக்கு வப்பாட்டினா என்னன்னு தெரியாது. என்ன இல்ல தெரியும். தெரியுமா? தெரியுமாப்பா. வப்பாட்டினா என்னடா? வயசுக்கு வந்த பொண்ண யாருக்கும் தெரியாம ஆத்தங்கரைக்கோ குளத்தங்கரைக்கோ தள்ளிக்கிட்டு போய் தொட்டு தொட்டு பேசினா அதுக்கு பேரு காதலி. அதே பொண்ண அப்பா அத்தா பார்த்து கட்டி வச்சா அதுக்கு பேரு பொண்டாட்டி. அது சரி வப்பாட்டிக்கு வாடா. அவசரப்படாதீங்க சொல்றாட்டி. ஐயோ பாவம் கோணங்கி, உன்னை எதுக்காக அடிக்கிறீங்க? நீங்களே நியாயத்தை சொல்லுங்க. உங்க பொண்டாட்டிய உங்களுக்கு தெரியாம நான் வச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கு பேர் தான ஒப்பாட்டி. ஐயோ 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 ஏம்பா, அந்த வாத்திய கோஷ்டி ஏன் உன கோஷ்டியை சேர்ந்து அடிச்சிட்டு போறாங்க? நான் சொல்ல மாட்டேன், சத்தியமா நான் சொல்ல மாட்டேன், நிச்சயமா நான் சொல்ல மாட்டேன், என் உசிரே போனாலும் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேங்கிற? அத முதல்ல சொல்லு. அவனுங்க அடிச்சதுக்கான காரணத்தை உங்ககிட்ட சொன்னா நீயும் ஒரு கோஷ்டி சேர்த்துக்கிட்டு வந்து என்ன அடிப்ப? அதனால நான் சொல்ல மாட்டேன். நீ மருத மூத்து தானே? அன்ன சத்திரம் ஆயிரம் கட்டல்
ஆலயம் 10,000 நாட்கள். ஆலயம் 10,000 நாட்கள். என்னடா சார், நம்ம பசுமாட்டுக்கு பருத்தி கொட்டை எல்லாம் அரைச்சு வச்சிட்டோம் சார். உங்க வேஸ்ட் துணிமணி எல்லாம் தோச்சு போட்டோம் சார். ஆடிக்கிட்டு இருந்த நாற்காலிய ஆசாரி கிட்ட கொண்டு போய் நிக்க வச்சிட்டோம் சார். இப்ப உட்காரலாமா சார்? சரி சரி, போய் உட்காரா. அனாத பயல, உனக்கு எதுக்கு படிப்பு? முதல்ல வேலை செஞ்சுடா, போடா. அங்கடா பாக்குறீங்க, பாடத்தை கவனிங்க. அன்ன சத்திரம் 1,000 கட்டல், ஆலயம் 10,000 நாட்டல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழை கெழுத்தறிவித்தல். பொங்கச்சோறு கொடுப்பியா? எனக்கு தர மாட்டியா? வயதுரியா, எம்மாடி, நான் 40 வருஷத்துக்கு முன்னால நீ இப்ப கேட்டிய அது மாதிரிதான் நான் மனுஷன் கிட்ட கேட்டேன். அப்போ ஆரம்பிச்ச பழக்கம் இப்பதான் கல்யாணத்துல முடிஞ்சிருக்கு. நீ வேற பொங்கச்சோறு கேட்டு எங்க குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணிடாதம்மா. நீ வாராசா, நம்ம போகலாம். வா நாளைக்கு நான் இங்கதான் இருப்பேன். தனியா வந்து பொங்க சொல் தரியா? அங்க என்னையா பாக்குற? ஏயா போயா. எனக்கா? உங்களுக்கு தான். எங்க, உங்களை ஒண்ணு கேக்கலாமா? கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாரும் நவகிரகத்தை 9 தடவை தான் சுத்துவாங்க. ஆனா நீங்க எதுக்கு 18 தடவை சுத்துனீங்க? முத 9 தடவை சுத்தினது நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, ரெண்டாவது 9 தடவை சுத்தினது நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. நீ சொன்னதே என் பல்லவி, முன் பார்வையே
வழியா காத்தோடு பூக்கள் செய்யும் காதல் கல்யாணம் கண்ணே உன் கண்கள் பாடும் காதல் பூபாலம் மீனாட்சியே உன்னாட்சியே நீ சொன்னதே என் பல்லவி உன் பார்வையே கை மார்கழி மனசுல சந்தோஷம் பொங்கிடுச்சுன்னா முகம் களையாதான் இருக்கும். அப்படின்னா தினமும் இதே மாதிரி இடு மச்சா. இல்லனா கன்றாவே இருப்பேன்னு சொல்றியா? புத்திசாலி மச்சா, உடனே புடிச்சுக்கிட்டியே. அப்படின்னா இந்த வருஷம் பாஸ் பண்ணிடுவேன்.
கரவச்சு தொடச்சது போதா எஞ்சி உள்ள போடி எந்திரி எந்திரி நான் ஒண்ணு போக மாட்டேன் போக மாட்டியா ஏண்டி நீ தினமும் பள்ளிக்கூடம் போறப்ப வாசல்ல நின்னு வழி அனுப்பணும் திரும்பி வர்றப்ப தண்ணியா காப்பி காப்பி தண்ணி போட்டு கலந்து கொடுக்கணும் அப்புறம் அப்புறம் உனக்கு வேளா வேலைக்கு வாய்க்கு ருசியா ஆக்கி போடணும் அப்புறம் மொத்தத்துல நீ என்னையே நினைச்சிட்டு இருக்க மாதிரி வசியம் பண்ண சொல்லுச்சு யாருடி சொன்ன அத்தனை மச்சா சொல்லுச்சு அத்தையா ஓஹோ இந்த நினைப்பு வேற இருக்கா உனக்கு உன்ன நீதான் என்ன தொடவே மாட்டேங்கிறியே நீ தொட்ட கல்லைய மேல பட்டா கூட அது எனக்கு சந்தோஷம் தான் மச்சான் ஆஹா இப்படி வேற இருக்கா அப்படின்னா அடிக்க மாட்டேன் டிக்கண்ணா இங்க வாடா என்ன குப்தியா இல்ல அவரை குப்தியா ஒன்னதாண்டா என்னையா ஆமாண்டா உனக்காக ஒரு பொண்ணு 18 தடவை நவகிரகத்தை சுத்திட்டு உன்னை லவ் பண்றேன்னு சொன்னா நீ என்னடா செய்வ என்ன லவ் பண்ணாதானே டேடி நானே உன்னை லவ் பண்றேன்னு வெச்சுக்கியே இப்ப நீ என்ன செய்வ இங்க வாய வந்துட்டேன் அந்த பொடி பயலுக்கு இருக்கிற தைரியம் கூட உங்களுக்கு இல்லையே நான் தான் என் மனசுல இருக்கிறதெல்லாம் நேத்தே சொல்லிட்டேன்ல இன்னும் ஏன் தயங்குறீங்க நாலு பேர் பாத்துருவாங்கங்கிற பயமா நாலு பேர் என்ன 400 பேருக்கு தெரிஞ்சா கூட நான் பயப்பட மாட்டேன் அப்படியா இந்த ரொமான்ஸ் ஹெட்மாஸ்டர் வந்து காமெடி வாங்க சார் நோட்டீஸ் பண்ணது என்ன எழுதான்னு கேளுங்க சார் அப்படி என்னதான் எழுதுன சொல்லுப்பா அது வந்து சார் நோட்டீஸ் பண்ணல என்ன எழுதுன அப்படியே சொல்றா சொல்லுடா ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ உனக்கு இந்த 4 சவுத்துக்குள்ள பனிஷ்மெண்ட் கொடுக்கறத விட 4 பேருக்கு தெரியற மாதிரி கொடுத்தா தான் மத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு பாடமா இருக்கும் நீங்க 100 தடவை தானே சுத்த சொன்னீங்க அவன் அதுக்கு மேல இன்னும் சுத்திட்டு இருக்கான்
எனக்காக நீங்க அத்தனை தடவை சுத்தினதை நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஆனா எனக்கு அது சந்தோஷம் மீனா. நோட்டீஸ் போர்டுல எழுதுறது தப்புன்னு தெரிஞ்சிருந்தோ ஏன் எழுதுனீங்க? உனக்கு தைரியம் இருந்தா நாலு பேருக்கு தெரியற மாதிரி என் மனசுல இருக்கிறத நீ தானே எழுத சொன்ன, அதான் எழுதுன. என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கிற நீங்க இதே மாதிரி எப்போ இருப்பீங்களா? நிச்சயமா இருப்பேன். அப்படின்னா என்னை விட்டு கடைசி வரைக்கும் பிரியவே மாட்டீங்கல்ல? என் உயிர் பிரியுற அன்னைக்குதான் நான் உன்னை விட்டு பிரிவேன். அப்ப தாராளமா இப்பவே நீங்க உங்க உயிரை விட்டுடலாம். அன்னைக்கு குருடியா நடிச்சு ஐயாவை ஏமாத்த முடியாம தோத்து போனேங்கிறதுக்காக எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணீங்களே, அப்ப உங்ககிட்ட சேலஞ்ச் பண்ண மாதிரி இப்ப ஐயாவை முட்டாளாக்கிட்ட. நீ வேணும்னா என்ன ஏமாத்திருக்கலாம், அதுக்காக உன் மேல வச்ச ஆசைய என்னால அழிச்சுக்க முடியாது. நீ எப்போ உன் மனசுல நான் இருக்கேன்னு சொன்னியோ அப்பவே என் மனசுல நீ நிறைஞ்சிட்ட. இப்ப வேணும்னா நான் உன் மனசுல இல்லாம இருக்கலாம், ஆனா எப்பவும் என் மனசுல நீ தான் இருப்ப. நடந்த நாடகத்தில் வேண்டுமானால் நான் ஜெயித்திருக்கலாம், உங்களின் தூய்மையான நேசிப்பில் நான் தோற்றுவிட்டேன். இப்பொழுது உங்களையே சுவாசிக்க தொடங்கி இருக்கும் என்னை மன்னிப்பீர்களா? என்றென்றும் அன்புடன் உங்களையே சுவாசிக்கும் மீனாட்சி. ரெடியா? ரெடி. ரைட்டா? ரைட்டு. ரைட்டா? ரைட்டு. ரைட்டா? ரைட்டு. ரைட்டா? 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 இப்பதாம்மா ரைட்டு. ஆமா கண்ணு, அம்மா அப்பா விளையாட்டு விளையாட வேண்டிய வயசுல ஓட்டாஞ்சலி ஆடிட்டு இருக்கியே, ராங்கு தானே? இது கூட ராங்கு தான். 3 வருஷத்துக்கு முன்னாடி மொட்டா இருந்தா இப்ப பூத்து குலுங்கறா. ஒரு நாளைக்கு பறிச்சிட வேண்டியதுதான். கொஞ்ச வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமில்ல, 5 வயசு புள்ள கூட என்ன ஆசையோட பார்க்கவில்லை. பங்காளி இப்பதான் சிவில இருந்து வரியா? சொல்லி இருந்தா டவுனுக்கு வண்டி கட்டிட்டு வந்திருப்பல்ல, ஒருவேளை சாப்பாட்ட கொடுத்துட்டியா? ஏண்டா அழுற? ஏண்டா? சிங்கப்பூருக்கு போகும்போது நல்லா தானே போனேன், இப்ப இவ்வளவு பெரிய செவுட்டு மிஷினோட வந்து நிக்கிறிய. இது செவுட்டு மிஷின் இல்லடா, வாக்மேன். வாக்மேனா? உனக்கு சொன்னா புரியாது. அதேதான் போது நான் நிறுத்துறா. டேய் போதுமா, ஐயோ போதுமா. சீரட்டு போக மாதிரி இல்லடா அது, சிங்கப்பூர்ல இந்த மாதிரிலாம் பண்றதுக்கு யார் இருக்கா? டேய் உள்ள போய் விளையாடு போ. ஏண்டா அந்த மனுஷன் அங்க எப்படிரா இருக்காரு? இந்த வருஷம் திருவிழாவுக்காவது வந்துட்டு போலாம்ல? ஆமா வந்துட கிந்துட போறாரு. நீ இங்க இருக்கிற மிச்ச மீதி தோப்பு தோறெல்லாம் வாங்கி வளைச்சு போடணுங்கிறதுக்காக அவர் அங்க மாடா உழைச்சிட்டு இருக்காரு. சரிடா, எனதிச்சு குளிச்ச வயிறு ரொம்ப நேரம் காயக்கூடாது. உனக்கு பிடிக்குமே ஆடு வெட்டி அரிச்சு பொறிச்சு வச்சிருக்கேன், சாப்பிட்டு கொஞ்ச நேரம் படுத்து தூங்குறா சார். சரிம்மா. சொல்லக்கூடாது, நீ தரையில இருந்தாலும் அழகாத்தான் இருக்க, தண்ணியில இருந்தாலும் அழகாத்தான் இருக்க,
இதை விட என் மடியில இருந்தா இன்னும் ரொம்ப அழகா இருப்ப. உனக்கு வெக்கம் மானம் எதுவுமே இல்லையா? உன்ன மாதிரி பொண்ணுங்க இந்த ஊர்ல இருக்குதாம்மா. அதெல்லாத்தையும் சிங்கப்பூர்ல சிங்கப்பூர் அங்கேயே அடகு வச்சுட்டேன். இப்ப என் மனச உங்ககிட்ட அடகு வைக்கலான்னு வந்திருக்கேன். வைக்கலாமா? இப்ப நீ இங்க இருந்து போகல, சத்தம் போட்டு ஊரை கூட்டுவேன். ஊரை கூட்டினா மூடு வராது கண்ணு. ஏய் வாடி சுங்கராடி உடஞ்சிருவ. வெத்தலையில ஒத்து ரூபாய் வச்சு பஞ்சாயத்து கூட்டின நாச்சிமுத்து அக்கா பொண்ணு பொன்னிசுடல இருந்து நம்ம ஊர் நையாண்டு மேலக்காரங்க நேர்ல பார்த்து சொன்ன சாட்சியத்தை வச்சு பாக்குறப்ப கருப்பு சாமிதான் குத்தவாளின்னு தரையில விழுந்த மீன் படக்குன்னு உசுர விடுற மாதிரி பளிச்சுன்னு தெரியுது. தெரியும் தெரியும், முண்டச்சி கொண்ட முல்லைப்பூ கழுதுச்சான். அந்த சிறுக்கு ஆம்பளை வாசம் தேவைப்பட்டிருக்கும். அதுக்கு எம்மாவன வம்பு கிழத்துட்டு இப்ப எதுக்கு பஞ்சாயத்துல குளம் நிறுத்தணும்? எதுக்கு இந்த வீண் பேச்சு? விவகாரம் பஞ்சாயத்துக்கு வந்தாச்சு. ஊர் பெரிய தலைங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன். ஊர் சனங்க தாங்க பஞ்சாயத்து, பஞ்சாயத்து தாங்க ஊர் சனம். இன்னும் ஊர் கட்டுக்கோப்பா தான் இருக்கு. ஊர் பெரியவங்க நீங்க, நீங்க பார்த்து என்ன சொல்றீங்களோ அதுல எங்களுக்கு சம்மதம். என்னையா பெரிய சம்மதம்? முன்ன பின்ன செத்து இருந்தா சுடுகாடு தெரியும். பத்து மாசம் சுமந்து பெத்தா புள்ளையோட அருமை புரியும். ஓம் பொண்டாடி தான் வயித்துல புழு பூச்சிக்கே வழி இல்ல. வந்துட்டான் பேச. கார விட்டு காளியம்மா, உன் புள்ள கதையை மட்டும் பேசடி. ஏன் கதை ஓன் நாட்டுல போறண்டா? உன் மகரை எகிரி தரையில விழுந்துரும். நான் உசிலம் பெட்டிக்காரி, ஊரு பெருசுங்க கூட இருக்கணும்னு கூட பாக்க மாட்டேன். ஏ புண்ணு தாயே, பொண்ணாத விட்ட உனகிழி பேச்சு பொத்திட்டு உக்காரி. எலே பொம்பளைங்க மத்தியில மட்டு மரியாதையா பேச கத்துக்கடா. ஏன் புருஷனை பத்தி பேச? நீ யாரு? முதல்ல மரியாதை பேச கத்துக்க. கொஞ்சம் பேச உட்காருங்கத்தா. ரெண்டு வீட்டு பஞ்சாயத்து நாலு வீட்டு பஞ்சாயத்து யாரும் போல் இருக்க? உங்க எல்லாருக்கும் சொல்ற அனாவசியம், யாரும் பேசக்கூடாது. இந்த பாருங்க, தப்பு செஞ்சவன தண்டிச்சாத்தா மறுபடியும் இந்த மண்ணுல இன்னொரு துக்குரு துளுக்காம இருக்கும். இப்ப நீங்க சொல்ல போற தீர்ப்புல தான் பச்சைமல மண்ணோட மானம் மரியாதையே இருக்கு. இன்னைக்கு கருப்புசாமி செஞ்ச தப்பத்தான் ஏழு வருஷத்துக்கு முன்னால பெரிய மாயமாக சன்னாசியும் செஞ்சான். அன்னைக்கு இந்த ஊர் பஞ்சாயத்து என்ன தீர்ப்பு சொல்லுச்சோ அதே தீர்ப்பத்தான் இன்னைக்கு இந்த பஞ்சாயத்து சொல்லுது. உனக்கு மொட்டை அடிச்சு பார்த்து பூரிச்சு போகணும்னு அந்த நாச்சிமுத்து குடும்பம் எத்தனை நினைச்சிட்டு இருந்ததோ? பெத்த வயிறு பத்தி எரியுதுரா. டேய், அந்த குடும்பம் அழிஞ்சு போறத ஓ ரெண்டு கண்ணு கொண்டு நீ பார்க்க தாண்டா போற. இனிமே அந்த நாச்சிமுத்து குடும்பத்துக்கும் நமக்கும் எந்த விதமான வரவும் செலவும் கிடையாது. அந்த குடும்பத்தை பூக்கவும் விட மாட்டேன், காய்க்கவும் விட மாட்டேன். அப்பதான அந்த கணக்கு பைசல் ஆகும். திருப்பதி போயிட்டு வந்த என்ன பிரசாதம்? ஆமாண்ணா, நீங்க எப்படி திருப்பதி போயிட்டு வந்தீங்க? என்னடா கேட்ட, என்னடா கேட்ட, என்னடா கேட்ட, என்னடா கேட்ட? ஐயோ, thank you.
என்ன கருப்பு தேவர, சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு, நான் வரும்போது எடுத்துக்கிறேன், பாத்துக்கங்க. சரிம்மா. இவ்வளவு தூரம் ஸ்கூலுக்கு நடந்தா வரப்போறேன், ரொம்ப கஷ்டம். நீ வேணும்னா என் சைக்கிள் எடுத்துட்டு போ, நான் நடந்து வரேன். என்ன நீ கஷ்டப்பட்டா என் மனசு தாங்காது. ஆடி அசைஞ்சு வராம சீக்கிரமா வா. தண்ணி எடுக்க போற மாதிரி அவ வந்திருக்கா, எவனையோ தள்ளிக்கிட்டு போற மாதிரில வந்திருக்கா. நல்லா இருக்கு, எங்க எடுத்திருப்போ? ஏண்டி சேலை எங்க எடுத்த? மவராசங்கடையில எடுத்த? அதுதான் நல்லா இருக்கு. வரா வரா. நாளுக்கு ஒரு சேலையில, வேலைக்கு ஒரு பூவுல, தெக்கு தெருவில இருந்து ஒத்தக்கடை சந்தை வரைக்கும் நான் தான் சீனி சக்கரை கட்டி அடங்காத பட்டின்னு தழுக்கு மினுக்குன்னு செலுத்துக்கிட்டு இருந்தா மீச முளைச்சவனுக்கு ஆசை முளைக்காமலா போகும். அரண்டு உரண்டு ஓடுற ஆத்த கரை ரெண்டும் தாண்டி காக்கும். ஆளான பொண்ண அவளோட அடக்கமும் ஒடுக்கமும் தான் காக்கும். ஆயப்ப மடியில அண்டி வாழ்ந்திருந்தா அடக்கம் ஒடுக்கமும் தானா வரும், அடுத்த வீட்டு குறையில இருந்தா அதே பிடிக்க வரும். என்ன கோணங்கி, நேத்து அரசம்பட்டிக்கு ஆடு ஓட்டிக்கிட்டு போனப்போ உன் புருஷனை பார்த்த? அந்த மனுஷன் மருதைக்கு போய் வாரம் ஒன்னாச்சே, நீ எப்படி பாத்திருப்ப? நான் பார்த்தது நீ முதல்ல கட்டினிய அந்த புருஷனு. ரெண்டு மூணு புருஷனுக்கு அஞ்சாறு பெத்த உனக்கே ஜக்கம்பட்டி சேலையும் மதுரமல்லியும் கேக்குறப்போ வயசு பொண்ணு சிவி சிங்காரிச்சு நல்ல சேலை கட்டுறதுல என்ன குத்தங்க? ஏ சின்னதாயி, அடி ஆத்தாடி, நான் யாரையும் சாட பேசலையே. ஏண்டடி பேசித்தான் பாருங்களேன், பாவம் அந்த பொண்ணு, பச்சை மண்ணு, அது மேல ஏன் இப்படி பழி போட்டு பேசுறீங்க? இனிமே ஏதாவது பேசுறீங்க, உங்க வீட்டு கதை தெருவுக்கு வந்துரும், தெருவுக்கு வந்த கதை கிணத்துக்கு வந்துரும், கிணத்துக்கு வந்த கதை நிலுகடி ஓடாதீங்க, பாக்கி இருக்கு. எல்லாம் எனக்கு தெரியும், நீ பேசாம வா. அப்படியா? அப்படித்தான். ஏய் அங்க பாருடி. எங்க வாமா, காலையில உன் சைக்கிள்ல முள்ளு குத்துனதுக்கு மருது தம்பி மனசுல பஞ்சர் ஆகி போயிடுச்சு. எல்லாம் தம்பி தான் ரெடி பண்ணி வச்சிருக்குது, எடுத்துட்டு போதாயி. வயசு பொண்ணுங்க கஷ்டப்பட்டா இந்த மாதிரி வயசு பையங்க துடிச்சு போறாங்க. என் தங்கச்சி சைக்கிளுக்கு பஞ்சர் போட்டு கொடுக்கறதுக்கு நீ யாரா? இனிமே உன் வழியில வந்தானா எங்கிட்ட சொல்லு, இவன் கதையவே முடிச்சிடுறான். என் தங்கச்சி சைக்கிளுக்கு பஞ்சர் ஓட்டின காசு இந்த, நீ வாமா. ஏண்டா மருது, அவ ஏண்டா உன போட்டு அடிச்சா? நீ ஏன் அவனை திருப்பி அடிக்கல? மீனாட்சி நான் உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன், அவளுடைய அண்ணுங்கிற ஒரே காரணத்தாலதான் அவளை நான் திருப்பி அடிக்கல. அதுக்காக இப்படி அடிச்சுட்டு போவா அந்த சீமை எருமை. பண்ணிட்டியா? இல்லடி. என்கிட்ட புக் இல்லடி, நாளைக்கு கூட நான் பண்ணிட்டு தரேன். நாளைக்கு தானே கொண்டு வரேன்.
என்னடி சொல்ற? உன் தலையில இருந்து கீழ விழுந்த ரோஜா பூன்ற ஒரே காரணத்துக்காக அவன் எடுத்து கையில வச்சிட்டு இருக்கான் பாருடி. யாரு மருத முத்தானா? அண்ணா கோச்சிக்காம ஒரு 5 ரூபா 10 ரூபா கொடுங்கண்ணா. என்ன பாக்குறீங்க? இந்த சின்ன மனசுல ஒருத்தி பெரிய பெரிய ஆசைய வளர்த்து விட்டுட்டு ஏமாச்சிட்டு போயிட்டானா? போன வயா நிம்மதியை சேர்த்து எடுத்துட்டு போயிட்டானா? தப்பா நினைச்சுக்காம ஒரு 5 ரூபா 12 ரூபா கொடுங்கண்ணா. இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுண்ணா. இப்ப நான் அவ்வளவு மறந்தாதான் என்னால நிம்மதியா தூங்க முடியும். நான் நிம்மதியா தூங்கணும்னா இப்ப நான் 100 மில்லியா அடுக்கணும். கடைய மூடுறதுக்குள்ள எல்லாரும் சொல்லாம 5 ரூபா 12 ரூபா கொடுங்கண்ணா. ஆனா நான் ராத்திரில வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்றதுக்கு என்ன மன்னிச்சிருண்ணா. நான் 5 ரூபா தான் நான் கேட்டேன். எதுக்கு நான் 10 ரூபா கொடுக்குறீங்க? என் சோகத்துக்கும் சேர்த்து நீயே தண்ணி அடிப்பா. சரிண்ணா, உங்க சோகத்துக்கும் சேர்த்து நானே தண்ணி எடுக்கிறேன். இப்ப நீங்க நிம்மதியா படுத்துங்கண்ணா. குடிச்ச பிறகுதான் தெரியுது தேவதாசு புத்திசாலின்னு. திருவள்ளுவர் சென்னையில் உள்ள மயிலாப்பூரில் பிறந்தார். திருவள்ளுவர் சென்னையில் உள்ள மயிலாப்பூரில் பிறந்தார். பாட்டி என்ன கோணங்கி? இப்பதான் அடுப்ப பத்த வச்சு என் பொழப்ப ஆரம்பிச்ச. என் பொழப்ப கெடுத்துடாத. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்திருக்கு. அதுக்கு நீ சரியான பதில் சொன்னா தான் நான் இங்க இருந்து போவேன். அப்படி என்ன சந்தேகம்? இந்த திருவள்ளுவர் இருக்காரு. அவர் எங்க இருக்காரு? அவர் செத்து பல வருஷங்களாச்ச. ஐயோ, அது இல்ல. திருவள்ளுவர் மயிலாப்பூர்ல தானே பிறந்தாரு? ஆமா. திருவள்ளுவர் பிறந்த மயிலாப்பூருக்கு திருவள்ளூர்னு பேர் வைக்காம திருவள்ளுவர் பிறக்காத திருவள்ளூருக்கு திருவள்ளூர்னு ஏன் பேர் வச்சாங்க? ஐயோ, நான் சின்ன கேள்வி தானே கேட்டேன். போட சாஞ்சாமல் சாஞ்சிடுச்ச கழுவி. ஏய் கழுவி, என்னடா பண்ண? ஒரு சின்ன கேள்வி தான் கேட்டேன். அதுக்குள்ள பொக்குன்னு போயிடுச்சு. பொக்க கிழவி. அட பாரு, 2 வருஷம் கழிச்சு சாக வேண்டிய கிழவிய ரெண்டே நிமிஷத்துல சாகடிச்சிட்டிய. இது பஞ்சாயத்துக்கு தெரிஞ்சது. உன்ன பஞ்சு பஞ்சா பிச்சுக்குவாங்க. போய் பஞ்சின்னு உன்ன ஞாபகத்துக்கு வருது. பன்னியார் பருத்தி கொட்ட வாங்க சொன்னது. நான் வர்றேன். ஏய், கண்ணு மண்ணு தெரியாம இடிச்சிட்டு போறிய.
தாயே, ஊர் திருவிழா அப்போ மூணு நாள் மௌன விரதம் இருந்தா மனசுல நினைச்ச காரியம் நல்லபடியா நடக்கும்னு சொன்னாங்க. என் மீனா என் கூட பேசணும், பழகணும், மொத்தத்துல என்னையே புரிஞ்சுக்கணும். என் ஆசை நிறைவேற வரைக்கும் எக்காரணத்தை கொண்டு இந்த மௌன விரதத்தை நான் கலைக்க மாட்டேன். இது எங்க அம்மா மேல சத்தியம். ஏண்டா போனங்கி, நல்ல நாள் திருநாள் அழுவமா ஏண்டா அழுவுற? ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் எல்லா ஆம்பளைங்க மேலையும் மஞ்சள் தண்ணி ஊத்துறாங்க. நெஞ்சினை கொள்ளும் மத்திர காளி.
என் வேதனை உனக்கு வேடிக்கை அடிச்சாடி. நான் புனிதமா நினைக்கிற எங்க அம்மாவோட கல்லறுகிட்ட உன் கால் பட்டதுக்கு உன்னை கொன்னிருக்கணும்டி. இப்பவே என்ன கொண்டுடுங்க. உங்களே நினைச்சிட்டு இருக்கிற எல்லால உங்க கூட பேசவும் முடியாம பழகவும் முடியாம ஒவ்வொரு நாளும் நான் தவிச்சு சாகிறத விட இப்பவே உங்க கையால என்ன கொண்டுடுங்க. என்ன கொண்டுடுங்க. என்னடி புதுசா அழற? புதுசா அழலங்க. இன்னைக்கு உங்களோட மனசுல நான் எப்பவும் நிறைஞ்சிருப்பேன்னு சொன்னீங்களோ அன்னைக்கே என் மனசுல நீங்க நிறைஞ்சிட்டீங்க. என் அண்ணனால உங்களுக்கு எந்த வித ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு தான் உங்களையே வெறுக்கிற மாதிரி நடந்துகிட்ட மனசுக்குள்ள அழுதுகிட்டு இருந்தேங்க. இப்போ நான் புதுசா அழலங்க. என்னால தான் உங்க அம்மா சாகும் போது கூட உங்களால அம்மானு கூப்பிட முடியாம போயிடுச்சு. அந்த பாவத்தை செஞ்சு குத்ததுக்காகத்தான் உங்க அம்மா கிட்ட இல்லங்க இல்ல என் அத்தை கிட்ட மன்னிப்பு கேட்க வந்தங்க. நீதான் என்ன புரிஞ்சுக்கலன்னு நினைச்சேன். ஆனா உண்மையிலேயே நான் தான் உன்னை புரிஞ்சுக்காம முத்து வந்தானா கண்ண வெட்டி வெட்டி பேச்சு பேசாம வீரம் காட்டி அவளை தொட்டு தொட்டு பார்த்தானா வெள்ள கட்டி நாத்து நட போனாலா சின்ன குட்டி அங்கு காத்த முத்து வந்தானா கண்ண வெட்டி வெட்டி பேச்சு பேசாம வீரம் காட்டி அவளை தொட்டு தொட்டு பார்த்தானா வெள்ள கட்டி அவளை தொட்டு தொட்டு பார்த்தானா வெள்ள கட்டி. ரஜினிகாந்துக்கும் பாட்டுக்கும் என்னன்னே சம்பந்தம் வாசிக்க வச்ச பாரு. ஏன் புத்தி அடிக்கணும்? நாளையில இருந்து நீ கச்சேரிக்கு வேண்டாம். நானே சொல்லாம இருந்தேன், நீங்களே சொல்லிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ். சும்மா இருக்கண்ண. ஏன் குழந்தைங்க, எப்ப பார்த்தாலும் தெம்மாங்கு பாட்டே பாடுறிய. ஒரு சினிமா பாட்டை எடுத்து விட. அவன் சினிமா படமே பாத்துருக்க மாட்டான், அப்புறம் எப்படி பாடுவான்? நான் சின்ன கோணங்கியா இருக்கும் போது ஒரு படம் பார்த்தேன், அதுல இருக்கிற பாட்டு இன்னும் என் மனசுலயே நிக்குது. நிக்கிற பாட்டை கொஞ்சம் ஓட விடையண்டா. ஓட விடுற? முழுசா கேப்பீங்களா? சத்தியமா கேக்குறோம், பாடுறா. நீயே ஒத்துவத வந்திருக்கலாம். அபூர்வ ராகம், அமுத கானம். அண்ணா பாருங்க, சும்மரா வலுக்க பாரு தலையா. கார்மகண்ண நீ தவிர புடி பாசி. தம்பி குணங்கி நீ பாடு. பாலும் பழமும் பாலும் பழமும் பாலும் பழமும் பாலும் பழமும் பாலும் பழமும் பாலும் பழமும் மாத்தி பாடுறா. பழமும் பாலும் பழமும் பழமும் பாலும் பழமும் பாலும் பழமும் பாலும் பழமும். எல்லாரும் ஓடிச்சிக்கலாம். பெரிய பாட்டி இதோ வந்துட்டேன். போதும் போதும் சொல்றல்ல. மலையாள பகவதிய மாமுத்து வேலவர பூவோடு வாசனையா புது பொண்ணு மாப்பிள்ளையா நீங்க ரெண்டு பேரும் வாழ நல்ல குறி நானும் சொன்னேன்
சோதி சோதிங்க சோதி சோதிங்க. I'm not the only one.
என்ன பங்காளே, எப்போ நான் தான் ஆடி பாடி திரியுவேன்? ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு நீ பாடி ஆடி திரியற, ஏதாவது விசேஷமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, மீனாட்சி மனசு புரிஞ்சுகிட்டா. மனச புரிஞ்சுகிட்டாளா? இதுக்கெல்லாம் இந்த ஆட்ட பாட்டெல்லாம் ஒத்து வராது. இப்ப ஊருக்குள்ள போய் நான் ஆடுறேன் பார். உன் சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம், ஏன் சந்தோஷம் ஊருக்கே சந்தோஷம். அபிசார்த்தனம் பண்றவளுக்கு கவுண்டர் விட்டு கரும்பு வயலா இருந்தா என்ன, தேவர் விட்டு தென்னந்தோப்பா இருந்தா என்ன, அந்த மாதிரிதான். வெக்கங்கட்ட பயலுக்கு பங்காளி பாதையும் பகையாளி பாதையும் ஒண்ணுதான் போல இருக்கு. நடக்கிறது காலுதானே, நரகல்ல கூட கால வைப்பாங்கடி. எதுக்கு என் வீட்டு வரப்புல நடக்கணும்? கண்ட கழுதைங்க. பொம்பளையாடி நீ? ஏண்டி நீ பொம்பளையா? இது வரைக்கும் பொம்பளையாச்சின்னு மட்டும் மரியாதை கொடுத்தேன், இனிமே ஜாட பேசுன மானம் மகளிர் பூத்துரும். பூத்துரும் பூத்துரும். இந்த வெட்டி வீராப்பெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத, எங்கயாவது ராயப்பட்டி கிளவிக இருப்பாங்க, அவளுகளை பாரு. ஏம்பா, உங்க தரத்துக்கு இந்த அம்மா கிட்ட போய் பேசலாமா? நீங்க போங்கப்பா, நான் பாத்துக்கிறேன். ஆமாண்டா, இந்த சீர்கட்ட கழுதுங்க கிட்ட நான் பேசக்கூடாது. குண்டக்கா மண்டக்கா நாலு வார்த்தை கேட்டுட்டு சீக்கிரம் ஆலைக்கு வந்து சேர்றா. நீங்க போங்கப்பா. என்ன எதிர்த்து நின்னு பேச துப்பு இல்லாதவன். எனக்கு சரிக்கு சரியா பேசணுங்கிறதுக்காகவே புள்ளைய தடிமாடு கணக்கா வளர்த்து வச்சிருக்கான். இவனை அடிச்சு போட்டா அஞ்சாறு பட்டிக்கு ஆக்கி போடலாம். இத பாருங்க, பெரியவங்களா இருக்கீங்க, வீணா எதுக்கு சண்டை போடுறீங்க? பேசாம போங்க. எப்படிரா போக முடியும்? சிங்கப்பூர் தீமையே கலக்கிட்டு இருந்த என் பிள்ளைய இப்ப நாலு சவத்துக்குள்ள அல்லாட வச்சிட்டீங்களேடா. என் கும்பி கொதிக்குதுரா. உங்க குளம் வாரிசே இல்லாம தரிசா போயிடும்டா. என் பிள்ளைய பிரிஞ்சு நான் தவிக்கிற மாதிரி வாட்ட சாட்டமா வளர்த்து வச்சிருக்க உன்னையும் பாடையில வைக்க தாண்டா போறான். கொல்லி வைக்க புள்ள இல்லாம உங்க அப்பனு கலங்கி நிக்க தாண்டா போறான். இத பாருங்க, இது வரைக்கும் உங்க வயசுக்கும் வளத்துக்கும் மரியாதை கொடுத்துட்டு இருந்தேன், இனிமே ஏதாவது பேசினா. என்னையா சேவ? ஏமா, இந்த பொடிப்பை கிட்ட என்னமா பேச்சு? என்னது பொடிப்பாயலா? ஆமா, நீ போமா வீட்டுக்கு, இவனுக்கு நான் தான் லாய்க்கு. ஆமாண்டி, சரியா வேட்டி கூட கட்ட தெரியாத பயலுகள்ட்ட நான் பேசிட்டு இருந்தா இந்த கோட்டசாமி மா மரியாதை என்ன ஆறது? நறுக்குன்னு நாலு வார்த்தை நாக்க பிடிக்கிற மாதிரி கேட்டு வாடி. ஏண்டி இங்க என்ன கூத்தா நடக்குது, வேடிக்கை பாக்குற? வாடி. வீரபாண்டி தேரே வேடிக்கைய பாருன்னு வச்சுக்காத, வல்லவெட்டி எல்லாம் வகதகை இல்லாம ஆயிரும். ஒன்னு நல்ல சொல்றேன் கேட்டுக்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை மாந்தோப்புல 6 மணிக்கு இருக்கு. எங்க இருக்கு? மாந்தோப்புல இருக்கு. முறமுண்ட புரிஞ்சுதா? கூட சண்டை போட்டு இருந்தா அத கவனிக்க முடியாம போயிருயா? அப்ப எனக்கு எந்த வேலை வெட்டியும் இல்லாம உங்க கூட வம்பளத்துக்கிட்டு பாக்குறியா? ஏண்டி செவத்துக்குட்டி, பொம்பளையான உனக்கே முக்கியமான வேலை 6 மணிக்கு மாந்தோப்புல இருக்கும் போது ஆம்பளையான எனக்கு இருக்காத, புரியுதா? அதே 6 மணிக்கு அதே மாந்தோப்புல எனக்கு முக்கியமான வேலை இருக்குடி. என்னப்பா மாந்தோப்பு ஆளுக்கு ஆளு பங்கு போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க? அதே மாந்தோப்புல அதே 6 மணிக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, புரியுதா? வரட்டுமா? அங்க வந்து பாப்போம். அம்மா கையில என்ன? எதுவா இருந்தா உங்களுக்கு என்ன, முதல்ல நான் சொல்றத கேளுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நீ சொல்றத கேக்கணும், இப்பவே வா கேக்கணும். ஐயோ, உங்க குசும்பத்தனத்தை கொஞ்சம் நிறுத்துறீங்களா? கை கால் வச்சுக்கிட்டு அடக்கொடுக்கமா இருக்க சொல்றியா? ஓகே ஓகே, என்ன பக்கோடாவா? இல்ல. அப்ப காரா சேவே? ஐயோ, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? அட, அதுவும் இல்லையா? அப்ப என்னவா இருக்கும்? என்னது உப்பு மிளகா ஏதாவது கூட்டாஞ்சோட விளையாடு போறோமா? எங்க அரிசி பருப்பு காணும்? பின்னாடி வண்டியில வந்துட்டு இருக்கு. ஏங்க இப்படி திங்கறதுல அலையறீங்க? இப்படி கொஞ்சம் கிழக்கு பார்த்து உட்காருங்க. எதுக்குன்னு சொல்லு, அப்பதான் உட்காருவேன். சொல்லப்பட்டாலும் பாடலாம், கண்ணு படக்கூடாது. ஆனா உங்களுக்கு ரெண்டுமே பட்டிருக்கு. காலையில என் அம்மா உங்களை அப்படி இப்படின்னு வேண்டாத வார்த்தையால வஞ்சிட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால எப்படிங்க தாங்கிக்க முடியும்? அதுக்காக நீ ஏமா இப்படி வருத்தப்படுற? எனக்கு ஒண்ணுமே ஆகாது. இத பாருமா, நீ சொல்ற மாதிரி உட்கார்ற, போதுமா? பாவி கண்ணு, பரப்பான் கண்ணு, அந்தி கண்ணு, அவர கண்ணு, என் ஆத்தா கண்ணு, எல்லா கண்ணு பட்டு போக. தூத்து துப்புங்க, இங்க இல்லைங்க, இங்க.
ஏய் நான் இங்க இருக்கு நீ அங்க போய் எவனடி சைட் அடிச்சிட்டு வர ஏய் சரி கொடுங்க நான் தோட்டி விடுறேன் ஆஹா என்ன சுகமா இருக்கு ஆ இருக்கும் இருக்கும் முதல்ல சட்டையை போட்டுட்டு வாங்க இது வந்துடுறேன் எங்க போறீங்க இன்னொரு வாட்டி குளிக்க எதுக்கு அப்பதானே இன்னொரு வாட்டியும் கையால தலை தோட்டிக்கலாம் ஆசை தோசை அப்பளம் வடெல்லாம் இல்லையா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது முதல்ல சட்டையை போடுங்க ஆமா எங்க சட்டைக்கெல்லாம் ஆறு பட்டன் இருக்கும் உங்க ஜாக்கெட்டுக்கெல்லாம் எத்தனை குக்கி இருக்கும் அஞ்சு தாங்க இருக்கும் இல்ல நாலு தான் இருக்கும் இல்லீங்க அஞ்சு தாங்க இருக்கும் நீ தப்பா சொல்ற ஐயோ நிஜமா தாங்க சொல்ற நீ தப்பா சொல்ற நாலு தான் இருக்கும் அட ஜாக்கெட் போடுற எங்களுக்கு தெரியாதா ஏய் சைட் அடிக்கிற எங்களுக்கு தெரியாதா நாலு தான் இருக்கும் இப்ப என்ன பண்ணுங்கறீங்க என்ன பண்ணணுமா எண்ணி பாத்துறோம் சி போங்க சொன்னா கேட்கவே மாட்டேங்கறீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல அஞ்சா நாலான்னு நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க கண்ணை மூடுங்க அது கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான் ட்ரை பண்றேன் இது சரி வராது திரும்பிடா பாக்கலாமா பாக்க கூடாது பாக்கலாமா பாக்க கூடாது பாக்கலாமா கொஞ்சம் பொறுமையா இருங்களே ஆஹா முடியாது திரும்பிடுவேன் அப்ப பாய் இப்பதான் நான் டெய்லர் கடையில இருந்து வரேன் இதுல எவ்வளவு கொக்கி இருக்குன்னு நீங்களே எண்ணி பாத்துக்கோங்க இதுல எத்தனை இருந்தா எனக்கு என்ன நீ தூக்கி போட்டா எனக்கு என்ன எடுக்க தெரியாதா யோ தள்ளியா நல்ல வேலை வேற ஏதாவது கேட்காம விட்டானே ஏய் கலா மாதிரி பின்னாடி குக்கி வச்சு தச்சிருந்தா என்றதுக்கு எவ்வளவு வசதியா இருந்திருக்கும் யார் மாதிரி கலா மாதிரி இத பாரு மீனா இப்படி எல்லாம் ஜிம்க்கு போடாத மாடனா மாலா மாதிரி ரிங் போடணும் அப்பதான் அழகா இருப்ப யார் மாதிரி மாலா மாதிரி என்ன நீ உன்ன ரதி மாதிரி பாக்கணுங்கிறதுக்காக அழகு குறிப்புகளை இலவசமா அள்ளி வீசிக்கிட்டு இருக்கேன் கண்டுக்காம இருக்கிய கொஞ்சம் சிறிய சித்ரா மாதிரி நீங்க யார் யாரெல்லாம் பாத்து ரசிச்சீங்களோ அதுங்களே கட்டிட்டு அழுங்க இவ்வளவு பேரை கட்டிக்கிட்டு அழுவுறதா ஜாலிதா சந்தன பொட்டுமே வச்சுக்க சந்து போட்டு தங்கமே வச்சுக்க குங்கும பொட்டுமே வச்சுக்க மீனாட்சி நம்ம கோபுரத்தில் ஆடிடலாம் மீனாட்சி ஏண்டா போனங்க கையில என்னடா ஞான பழமா எலுமிச்சம்பழம் ஆமா அந்த எலுமிச்சம்பழத்தை ஏன் கையிலேயே வச்சிருக்க அது ஒண்ணு இல்லன்னு ஊர்ல நான் வள வளன்னு பேசிட்டு இருக்கேனா அதனால எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும் சொல்றாங்க உண்மையா தானடா சொல்லிருக்காங்க அந்த மாதிரி எதுனா ஆயிட்டா இந்த பழத்தை அறுத்து தலையில தேய்ச்சிக்குவேன் இது எங்க பாட்டி வைத்தியம் இருங்கண்ண பாட்டி வைத்தியம் தானே கேட்டீங்க எங்க பாட்டனார் வைத்தியம் ஒண்ணு இருக்குண்ணே நான் பேச ஆரம்பிச்சாவே இந்த ஊர்ல எல்லாரும் தலை தெரிக்க ஓடிடுவாங்க ஆனா இன்னைக்கு நான் இவ்வளவு பேசியும் நீங்க ஓடல அதுக்காக நீங்க ஓடுற வரைக்கும் நான் பேசிக்கிட்டு இருந்தா என் தலை வெடிச்சிடும் அதுக்கு முன்னாடி நல்ல வேளை கோணங்கி போயிட்டான் தப்பிச்சுக்கிட்டான் ஏன் பெரிய பண்டி என்ன கோணங்கி பேச்ச கேக்குற அளவுக்கு உங்களுக்கு மட்டும் எப்படி பொறுமை வந்தது அது ஒண்ணு இல்லப்பா அவன் ஆயப்ப இல்லாத வளர்ந்தவன் அவன் சந்தோஷமா இருந்தாலும் சங்கடமா இருந்தாலும் நாலு பேத்துக்கிட்டு பேசி மனசே ஆர்த்திக்கிறான் அதுல அவருக்கு ஒரு பெரிய நிம்மதி பெரிய பாண்டி என்ன கோணங்கி பேச்ச நின்னு கேக்குறதுல ஒரு அர்த்தம் இருக்கு உனக்கு என்ன பூ சுத்தா மாதிரி காலா மாதிரி நோ குட் நைட்
கொடைய காணோம், இங்கேயும் இல்ல. சந்தைக்கு போறேன்னு சொன்னா ஒருவேளை எடுத்துட்டு போயிருப்பாளோ? கொடை உங்க இல்ல எப்படி வந்துச்சு? குடுறா கொடைய, குடுறா கொடைய, குடுறா கொடைய, விடுறா. ஏண்டா கண்ட விட்டு நாய்க்கொடை எல்லாம் எடுத்துட்டு வர? இது நாய்க்கொடை இல்லம்மா, மான்கொடை. இது நம்மது இல்ல, குடுத்துட்டு வாடா. அக்கா கொடைன்னா நம்ம கொடை தானே? அவகிட்ட ஏதா அந்த மாதிரி கொடை குடுத்துட்டு வாடா. அந்த வீட்டு பையனும் நம்ம வீட்டு அக்காவும் ஆத்தங்கரையில கட்டி புடிச்சிட்டு இருந்தாங்க. யாராவது கொடை எடுத்துட்டு போயிட்டா என்ன பண்றது? அதான் எடுத்துட்டு வந்தேன். வாத்தாள உன்னால எப்படி மறக்க முடியாதோ, அதே மாதிரி அவளை கொன்னவனையும் என்னால மறக்க முடியாது. நம்ம வீட்டு பொண்ண மானபங்க படுத்திருக்கா அந்த கொலகார பாவி. அவன் தங்கச்சி கூட சுத்தறியாம எவ்வளவு துணிச்சல் இருக்கணும் உனக்கு. வாத்தாள கொல்லி வைக்கிறதுக்கு கடமை எப்படி இருந்ததோ அது போல அவ ஆசைய நிறைவேற்றுறதும் உன் கடமை தான்டா. அம்மா ஆசைப்பட்ட மாதிரி பொண்ணி கழுத்துல நீதாண்டா கழுத தாலி கட்ட போற. நாவனும் பகலும் உன்னையே நினைச்சு ஏங்கிட்டு இருக்கிற அந்த ஈர மனச புரிஞ்சிக்காம ஏண்டா உன் புத்தி இப்படி கெட்டு போகுது? இப்ப கீழே வீசின அறிவால உன் மேல வீச வச்சிடாத. இன்னும் அவன் நினப்பு உன் மனசுல இருந்தா இப்பவே அறு தெரிஞ்சிட்டு வீடு வந்து சேர்றான். என்னையே உயிரா நினைக்கிற அவ உறவை அறுத்துக்கிறதும் என் உயிரை போக்கிக்கிறதும் எனக்கு ஒண்ணுதான். ஏண்டி கொட்டோ கொட்டுன்னு கொட்டுதா மழை, கோட்டை ராணி கேட்டெல்லாம் வாழக்கொலை, பள்ளப்பட்டிக்காரனும் பாவப்பட்டிக்காரனும் அடிச்சுக்கிட்டா எடப்பட்டிக்காரனு கொண்டாட்டமா? உனக்கு காதலாடி கேக்குது காதலு? மச்சு வீடு செறிஞ்சா என்ன, மனசொடிஞ்சா நமக்கு என்னன்னு நீயே மாப்பிள்ளைய தேடிக்கலாம் முடிவு பண்ணியாடி? நீ தேடின துணை ஏழையா இருந்தாலும் பரவாயில்லடி, பகையாலடி இருக்கு. உன் கூட பிறந்த பிறப்ப பஞ்சாயத்துல நிக்க வச்சு அவமானப்படுத்துறது இல்லாம இன்னைக்கு அவனை ஜெயில தள்ளி ஓட்ட தட்டுல கேப்பக்களையும் வரட்டு காப்பியும் குடிக்க வச்சிருச்சடி. அந்த நாசமா போன நாச்சிமுத்து குடும்பம் பெத்த வயிறு பத்து எரியுதுரி. நீ என்னடானா அவன் வீட்டுக்கே மருமகளா போறதுக்கு விதை போட்டு பாக்குறியே, உனக்கு எவ்வளவு மதமதப்பு இருக்கும்? இனிமே அந்த பாழா போன பையனை பாக்குறதோ பேசுறதோ வச்சுக்கிட்ட எனக்கு பொண்ணு பிறப்பே இல்ல நினைச்சு உன்னை வெட்டி முறிச்சு கொல்லில வச்சிருவேண்டி. அப்ப கூட நான் அவரு நினைச்சுதாமா வெந்துகிட்டு இருப்ப. என்னடி சொன்ன தட்டுப்படி திருக்கி பாண்டி கோயிலுக்கு ஆடு விட்டு ஆக்கி போடுறேன்னு வேண்டிக்கிட்டீங்களே, அது எப்ப? பருசம் போடுறப்ப உறவு முறையெல்லாம் வரும்ல, அப்ப அதையும் சேர்த்து வச்சுக்கலாம். என் புருஷன் சொல்லிச்சு நான் வரேன். என்ன தாயி, நாத்தனார் வீட்டு ஆடு மாடு கோழி அது இதெல்லாம் பத்தி கேக்குறல்ல, அது மாதிரி இந்த சட்டை எதுக்கு, இந்த சூட் எதுக்கு, இது யாருக்காக வாழ்ந்து போறேன்? ஒரு வார்த்தை கேட்டா என்ன நீ குறைஞ்சா போயிருவ? நீ கேக்கணும்னு தானே நான் இது இத்தனை ஆட்டு ஆட்டுறேன். நீயே சொல்லேண்டி. இதை என் மச்சாம் போட்டுக்கிட்டு என் கூட வந்தா ரொம்பட்டு நல்லா இருக்கும். நல்லா தாண்டி இருக்கும், இல்லைன்னா நீ என்ன விடவா போற? மச்சானப்பா திங்களா. மாமோ வீட்டுக்கு போனேன், மச்சான காணோம், இங்க வரலையா? எங்க போயிருக்கோம்? இது அவனுக்கு தானே வாங்கிட்டு வந்த? ஆமா மாமா, அதான் தேடுறேன். நீ சட்ட துணி எடுத்துக்கிட்டு நாய தேடுற. நான் என்னன்னா பேய தேடி பெரிய தோப்பு சின்ன கமானு சுத்திட்டு தெரியுது. என்னமாமா என்னென்னமோ சொல்றீங்க. நீ வினயம் இல்லாத கழுதையா இருக்க. அவனடா காளியம்மா கூட சுத்திட்டு தெரியுதான். அதுக்காக நீ கவலைப்படாதமா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். மச்சா ரெண்டு நாளா சாப்பிடவே இல்ல, இப்பவாவது சாப்பிடு மச்சா. எனக்கு பசி இல்ல, எனக்காக யாரும் காத்திருக்க வேணாம். இது பாரு மச்சா, நீ என்ன கட்டிக்காம போன கூட அதை என்னால தாங்க முடியும். ஆனா நீ சாப்பிடாம பட்டினி கிடந்தா அதை என்னால தாங்கிக்கவே முடியாது.
நினைச்சது பாரு மச்சான், மாமா கோபம் ரெண்டு நாளைக்கு தான், அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். சாப்பிடு மச்சான், நீ சாப்பிட்டாதான் எனக்கு நிம்மதி. மீனாட்சிய பார்த்தாதா எனக்கு நிம்மதி. கவலைய விடு, நான் எதுக்கு இருக்கேன்? பெருசா வழி கிடைச்சா சின்னதா ஏதாவது செஞ்சு பார்க்கலாம், சின்னதா ஏதாவது வழி கிடைச்சா பெருசா ஏதாவது செஞ்சு பார்க்கலாம். பெருசாவும் வரமாட்டேங்குது, சின்னதாவும் வரமாட்டேங்குது. பங்காளே, சின்னதா என்ன, சின்னதே வந்துருச்சு. ஒரு சோப்பு, சோப்பு, சோப்பு போட்ட வேண்டியதுதான். ரெண்டு டீ எனக்கு வேணாமா? ரெண்டு டீயும் எனக்கு தான், அப்பதான் யோசனை வரும். அதுக்கு முன்னால எனக்கு வந்துருச்சு, இப்ப அவன் கையில இருக்கிற சோப்பு என் கைக்கு வரணும். அப்படிங்கிற வாசிப்போ. இப்ப பாரு கோபால, இங்க வாய. என்ன குழந்தை கோபால, உனக்கு நான் ஒரு கதை சொல்றேன் கேள. ஒரு ஊர்ல ஒரு காக்காய் நிறைய இருந்துச்சான். அது நம்ம ஊர் காக்கா தான். அந்த காக்காய் என்ன செஞ்சுதான்? காக்கானு பறந்துச்சான். பாட்டி வடை சுட்டுக்கிட்டு இருந்துச்சா. அப்ப அந்த வழியா நரி வந்துருக்குமே. புத்திசாலி பையன், அந்த நரி வந்து காக்காவை பார்த்து, காக்கா காக்கா நீ ரொம்ப சவுப்பா இருக்கிய, ஒரு பாட்டு பாடிடுச்சான். உடனே காக்கா காக்கான்னு பாட்டு பாடிச்சா, அது உங்க காலத்து காக்கா. எங்க காலத்து காக்கா வந்து வடைய கால வச்சுட்டு பாட்டு பாடுமே, அப்ப நரி ஏமாந்துடுமே. ரொம்ப விவரமான பையன் தான். நான் ஏமாற மாட்டேன், சோப்ப குடு. ஏன்டா இப்படி காக்கா மாதிரி பறக்கற? எங்க அம்மா குளிக்காம காத்துட்டு இருக்கோம், குடு. ஏண்டா சனியில விழுந்து வர்ற? ஏய் என்னடி வீட்டத்தையே வெறிச்சு பாத்துட்டு உட்காந்துருக்க, சோப்பு எடுத்து குடுறி. ஏய் உள்ள போடா. அக்கா இங்க வாயன். என்னடா, நீ எழுந்து வந்தாதான் நான் சொல்லுவேன். மீனாட்சி, ஏண்டி சுடுதண்ணிய விளாய வைக்க சொன்னா அப்படியே கொதிக்க கொதிக்க ஊத்தி வச்சிருக்கிய? புத்தி ஒரு சீர்ல இருந்தா தானே? சரி சரி போய் தொல, நானே பாத்துக்கிறேன். ஏண்டா கூப்ட? என்னடா அது? அக்கா இது எனக்கு தெரியாம முத்து மாமா சோப்புல வச்சது, நான் இது அம்மாக்கு தெரியாம ஜோப்புல வச்சுக்கிட்டேன். இந்தா, ரொம்ப உணர்ச்சப்படாத, நான் வர வழியிலேயே படிச்சுட்டேன், இப்ப நீ படி. என் உயிர் மீனாட்சிக்கு, ஆற்றுங்கரையோரும் உனக்காக அல்லும் பகலும் அயராமல் காத்திருப்பேன். இப்படிக்கு உன் மருது. ரொம்ப வலிக்குதா அஸ்கு? என்னக்கா இது கூட உனக்கு தெரியலையே. என்னடா சொல்ற? வாய் காத்துட்டு இருக்கோம்ல, நீ போய் பாக்குவானா? அதுக்குதான் இது செட்டப். ரொம்ப தேங்க்ஸ். அதோ பாரு அக்கா. உங்க அம்மா உன்னை அடிச்சிட்டாங்களா?
உங்களை பார்க்க முடியாம நான் எப்படி எல்லாம் தவிச்சிட்டேன் தெரியுமா? இந்த தவிப்பு நம்ம ரெண்டு பேருக்குமே இன்னும் கொஞ்ச நாளைக்குதான். நான் பாரேன், சீக்கிரம் வாங்க. நேரமாச்சு அப்பனா. அதுக்குள்ளேயே வா. என் தம்பி மட்டும் இல்லைன்னா என்னால வந்திருக்கவே முடியாது. லேட்டா போனா அம்மா சந்தேகப்படும். நான் வரேன். மறுபடியும் எப்ப வருவ? அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை அண்ணனை பார்க்க அம்மா போவாங்க, அப்ப வர. ஏமீனா, நம்ம ரெண்டு குடும்பத்துக்குள்ள இவ்வளவு பிரச்சனை இருக்கிறப்போ நாம வாழ்க்கையில ஒண்ணு சேர முடியுமா? நம்மள சேர்த்து வச்ச அம்மன் நாம வாழறதுக்கும் ஒரு வழி காட்டாமல போயிடும். அடுத்த வாரம் நம்ம சந்திக்கிறப்போ இதே மாதிரி ஒரு அகல் விளக்கு எரிஞ்சிச்சுன்னா நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா ஒண்ணு சேர்ந்துருவாங்க. ஏத்தி வைக்காம போயிட்டா உங்க மனசு வேதனைப்பட்டு துடிச்சிருமே. என்னதான், நானே ஏத்தி வைக்கலான்னு வந்தேன். ஆமா, நீங்க எதுக்கு விளக்கோட வந்தீங்க? இப்பெல்லாம் நீ என்ன நினைக்கிறியோ அதே தான் நானும் நினைக்கிறேன். வாங்க, நாம ரெண்டு பேரும் சேர்ந்தே போய் விளக்கேத்தி வைக்கலாம். நீங்க ரெண்டு பேரும் நினைச்சபடி இங்க அகல் விளக்கு எரியலன்னா உங்க மனசு எவ்வளவு வேதனைப்படும் எனக்கு தெரியும். அதான் நானே இவ்வளவு அகல் விளக்கு ஏத்தி வச்சேன். எனக்கு ஒரு நல்ல அண்ணன் இல்லைங்கிற குறை இன்னில இருந்து எனக்கு இல்ல. ஆடி ஆடினா
கண்ட காதல் ஜோதி காணாமல் போனான் என்று தேஞ்சேன் பாதி பன்னீரில் பூத்தாளே பேரை கூறி கண்ணீரில் நானும் வாழ என்ன நீதி ஓடி வரும் பொன்னினது யார் தடுத்தும் நிற்காது தோழச்சுத்தும் செல்ல கிளி கூட்டுக்குள்ளே சிக்காது கடலை விட்டு அல பிரியும் பொன்ன பிரிஞ்சா என் வாழ்வு ஏது பூங்காற்றே நீ எங்கு போராடும் மனதின் ஒரு வேளையும் ஒழுங்கா செய்ய துப்பு இல்ல. கோயிலுக்கு போற நேரத்துல என் வாயை புடுங்காத. போ வர. என்னடி இது? உனக்கு வேணும்னா அது கோவிலா இருக்கலாம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீடுதாம்மா எனக்கு கோவில். ஏன்னா என் தெய்வம் இங்கேதாம்மா இருக்கு. சிமர் பிடிச்ச நாய். எங்க இந்த பிள்ளைய காணோம்? மச்சானோட வாழ்க்கைக்கு இடைஞ்சலா இருக்க மாட்டேன். நான் போறேன். Thank you.
மாமா என்ன மன்னிச்சிருங்க, அந்த மீனாட்சி மச்சான் மேல ஆசை மட்டும் வைக்கல, உயிரையும் சேர்த்து வச்சிருக்கான். அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு நான் சந்தோஷமா வாழறத விட சாகிறதே மேல்னு என் வாழ்க்கையை முடிச்சுக்க போறேன். அப்பதான் என் வாழ்க்கையே ஆரம்பிக்கிற மாதிரி இவர் என்னை காப்பாத்தினார். நான் செத்து இந்த மண்ணில அர்த்தம் இல்லாம போறத விட அன்புக்காக ஏங்கி திரியிற இவரை நான் கண்ணாலும் கட்டிக்கிட்டா என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்குன்னுதான் இந்த முடிவுக்கே வந்த. உங்க பொண்ண நான் கட்டிக்கிட்டது காரணம் அவளோட அழகியும் அந்தஸ்தியும் பாத்தீங்க. மருது மீனாட்சிய கட்டிக்கணுங்கிறதுக்காக தான் உயிரியே மாச்சுக்க வந்தால அந்த நல்ல மனசு தாங்க என் மனச தொட்டுச்சு. அதான் நான் உங்க பொண்ணோட கைய தொட்டேன். பொண்ணுக்கு ஒரு வழி கிடைச்சதால உன் அம்மாவை கொண்ட அந்த கொலகார தங்கச்சிய கட்டிக்கலான் கனவு காணாத. அப்ப சொல்றதுதான் இப்பவும் சொல்றேன், வெட்டி பொலி போட்டுருவேன். மகள மனைவி பாக்கிறதுக்கு முன்னால தாய தண்ணி துறையில பாக்கணும் சொன்னாங்க, அதுக்காக தான் வந்தேன். ஆனா நீங்க தப்பு கணக்கு போட்டு தாறுமாற கிழிச்சிட்டீங்க. இருந்தாலும் பரவாயில்லைங்க, அம்மாவே லட்சுமிமா இருக்காங்க. அப்ப மக மகாலட்சுமி தான். வேற எவனும் தொட்டு தாலி கட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான். நல்ல வேலை முன்னாடியே தெரிஞ்சு போச்சு, இல்லைன்னா நம்ம ஊர்ல நம்ம மனம் சந்தி சிரிச்சிருக்கோம். பொண்ணு வளர்த்திருக்காளா பொண்ணு, ஆப்பிள இல்லாத வீடுங்கிறது சரியா தான் போச்சு. எல்லாம் வாங்கிட்டு போலாம். அடி பாவி, கோட்டசாமி மான மறுவாதி எல்லாம் ஓடப்பட்டி வரைக்கும் சிரிக்க வச்சுட்டியடி. நடுத்தரு நாய் எல்லாம் நடு வீடு வரைக்கும் வந்து குறைக்குதுன்னா அடி சிரிக்கு. அது நீ கொடுத்த இடாண்டி, இக்கறை இல்லன்னா அக்கறை. பறிக்காத பூவுக்கும் பிறக்காத கருவுக்கும் மதிப்பில்லடி. நினைச்சத சாதிக்காம விட மாட்டாடி உன் ஆத்தா. அத நீ பார்க்க தாண்டி போற. அதையும் பாத்துருவோம் பங்காளி. ஆமா, இன்னைக்கு அவங்க மாப்பிள்ளைய கொண்டாந்து நடு வீட்டுல வைக்கிற அளவுக்கு வந்தாச்சு. நாளைக்கு அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. செய்வாங்களாவா? செய்வா, கவலைப்படாத பங்காளி. நான் இருக்க என் உயிரை கொடுத்தாவது உங்க ரெண்டு பேரையும் நான் ஒண்ணு சேர்த்து வைக்கிறேன். ஆனா எனக்கு இருக்கிற கவலை எல்லாம் அந்த வீட்டுக்குள்ள எப்படி போறதுன்னு தான். பங்காளி, வயத்துல பால் வாத்தா மாதிரி காளியம்மா வயல்லயே நெல் மூட்டியை அடுக்கிக்கிட்டு இருக்காங்க. மூட்டியோட மூட்டியாவ வீட்டுல போய் சேர்ந்துட வேண்டியதுதான்.
அவங்க எப்படி போறாங்கன்னு நான் பாக்குறேன். நீ விடியறதுக்குள்ள அம்மன் கோயில்ல மாலையின் தாலியோட காத்துக்கிட்டு நான் வந்தா அவளோட தான் வருவேன். பார்த்து போ கண்டா முனியா, காத்த முத்து பள்ளி எல்லாம் சீக்கிரம் ஓடியா. பலமா அடிபட்டதால ரத்தம் அதிகமா வெளியேறி இருக்கு. இனிமே அவரை காப்பாத்தணும்னா ரத்தம் கொடுத்தா தான் காப்பாற்ற முடியும். அதுக்கான ஏற்பாட்டை தான் பண்ணிட்டு இருக்கோம். ரத்தத்தை நாங்க டெஸ்ட் பண்ணிட்டோம்.
ஆயிரத்துல ஒருத்தருக்கு தான் இருக்கும். நாங்களும் எல்லா பிளட் பேங்க்லயும் ஹாஸ்பிட்டலையும் ட்ரை பண்றோம். ஆளானதுக்கு காரணமே நீங்க தாண்டி. அவன் இன்னும் உயிரோட இருக்கானா இல்லையான்னு ஓ ஆத்தா பாத்துட்டு வர சொன்னாளா? ப்ளீஸ் டாக்டர், ஏ ரத்தத்தையும் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்க டாக்டர். டோன்ட் வரி, ஐ அம் ஹியர். ஆச்சரியமா இருக்கு, ஓரத்தமும் பேஷண்டோட ரத்தமும் ஒரே குரூப். ஒரு மணி நேரத்துல ரத்தம் கொடுத்தாதான் பேஷண்டோட உயிரை காப்பாத்த முடியும். என் உடம்புல இருக்கிற எல்லா ரத்தத்தையும் வேணாலும் எடுத்துக்கோங்க, ஆனா எப்படியாவது என் மருத்துவோட உயிரை மட்டும் காப்பாத்திடுங்க. Don't worry, you'll be all right. வாடி thank you.
உங்கள் புலம்பல்தான்.